யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 12 வட்டாரத்தை புறப்படமாக கொக்கோவில் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த உதயகுமாரன் உதயகுமாரி அவர்கள் 19/7/2023 புதன்கிழமை அன்று இறையடி எய்தினார். அன்னாறு காலம் சென்ற உலகநாதன் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நடராஜா சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் உதயகுமாரன் அவர்களின் ஆறுயிர் மனைவியும் உதயகுமார் ஜமுனகுமாரி ஜெயக்குமார் விஜயகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரியும் சாந்தகுமார் கனடாவில் வசிப்பவர்களான பரமலிங்கம் நந்தகுமார் சந்திரகுமார் பாஸ்கரன் சூரியகுமார் ராஜகுமாரி வசந்தா சுரேஷ் காயத்ரி மதிவதனி ஆகியோரின் மைத்துனியும் சூரியகுமாரி புஷ்பராணி விமலாதேவி கலைச்செல்வி கீதா ஹேமலதா கஜன் ஆகியோரின் சகலியும் மதுவிதா அஷுதன் ஆகியோரின் பிரிய தாயாரும் மதுஜன் அபிரா வாசினி நமிதா தனிதா டிசிதா நதீஷா திரீசா சபீனா ஆகியோரின் அன்பு அத்தையும் நிஷாந்தி தர்ஷினி நிரஞ்சன் ஜனனி நிரோஜன் காந்தீவன் தினேஷ் கௌசி மயூரா சிந்துஜா சிந்துஜன் மயூரன் அனு அபி ஷோபி துஷான் ரிஷாந்த் நிஷாந்த் அஸ்வினி ஜெனீவன் ஜெனிசா அபிஷா மிதுஷா ஆகியோரின் ஆசை தாயாரும் தனுஜா ஹரிஸ் ரீனுஜா ஆகியோரின் மாமியாரும் ஆவார். அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக 22/7/2023 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 5 மணி தொடக்கம் 9 மணி வரையும் 23/7/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரையும் செப்பல் ரிஜ் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் 23/7/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று 7 மணி தொடக்கம் 9 மணி வரையும் செப்பல் ரிஜ் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டரில் இடம்பெற்று தகன கிரியைகள் 23/7/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று 9:30 மணி அளவில் ஹைலண்ட் ஹில்ஸ் கிரெமட்டோரியத்தில் இடம்பெறும். இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் நடா உதயன் 3799-1992 சகோதரன் உதயன் 1645-6613 சகோதரன் சுந்தர் 1688-4588 சகோதரன் விஜி 4777-7724 மைத்துனர் ராசன் 1650-2-3 மைத்துனர் பாஸ்கரன் 1688-9599 மைத்துனர் சூரி 3722-6973 மைத்துனி ராசாத்தி 4729-6562 மைத்துனர் சுரேஷ் 7-8-6-8-7-3-1-5 மைத்துனர் சாந்தன் 4713-4-8-2 உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.